மார்னிங். இன்னைக்கு வந்து இஷிதா அண்ட் ஷெரீன் அப்படின்னு சொல்லி ரெண்டு வந்து பெண் தொழில் முனைவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பெண்களுக்காக வந்து அவங்க பண்ணுற ப்ராடக்ட்டு அதை வச்சு ஒரு எக்ஸிபிஷன் அக்டோபர் சாரி இப்போ இந்த 18-19 அடையாரில் வந்து அந்த ஃபிக்கான்ற இடத்துல வந்து ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பெண் தொழில் முனைவர்கள் வந்து இந்த ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இந்த இதுக்கு வந்திருக்கிறேன். விவேகானந்தர் வந்து ரொம்ப அழகாக சொல்வார், அதாவது வந்து சமுதாயம் வந்து ஒரு பறவை போன்றது, அதில் வந்து ஆணும் பெண்ணும் வந்து ரெண்டு ரெக்கைகள். அந்த பறவை வந்து ஒரு ரெக்கைகளை மட்டும் வச்சு பறக்க முடியாது. என்றைக்கு வந்து பெண்கள் வந்து தொழில் முனைவர்களாகவும் இன்றைக்கி வேலைக்கும் எவ்வளோ வராங்களோ அன்றைக்கி தான் வந்து நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகாக சொல்வார். இன்றைக்கி கூட வந்து பாவேஷ் அகர்வால் வந்து அந்த ஓலா அந்த ஃபேக்ட்ரி ஒன்று போடும்போது 10,000 பெண்களை மட்டும் வச்சு முதல் முறையாக வந்து ஒரு ஃபேக்ட்ரி போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறையா அங்கே இங்கே ஒரு ஒரு சின்ன சின்னது நடந்து பெண்களுக்கான சப்போர்ட்டிவாக வந்து சமுதாயம் இருந்தாலும் பையன் லார்ஜ் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பெண்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டும் இந்த சமுதாயம் வந்து கொடுக்க தவறிடுச்சு அப்படின்றது தான் வந்து முக்கியமான ப்ராப்ளம். அதுக்கு வந்து ப்ராப்ளத்தை பற்றி பேசாமல் சொல்யூஷனை பற்றி பேசணும், அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த இதில் வந்து இவங்களை கலந்துக்கிறேன். நான் நம்ம இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சினிமா நடிகர்களையும் சினிமா நடிகைகளையும் ஹீரோஸ் அண்ட் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவங்கள ஆக்சுவலாக வந்து என்டர்டெய்னர்ஸ்ன்னு தான் சொல்லணும், ஏன்னா சினிமா அவங்க நடிகர்கள் வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. உண்மையான ஹீரோஸ் அண்ட் ஹீரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த தொழில் முனைவர்கள் தான். யார் ஜாப் கிரியேட் பண்ணுறாங்களோ, யார் வந்து புது முயற்சியை பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். நம்ம வந்து கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணுறோம், பேபி ஷவரை செலிப்ரேட் பண்ணுறோம், அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பர்சனல் இதெல்லாம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதை தாண்டி இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் ஷவரை செலிப்ரேட் பண்ணணும். யார் புது முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி தேவை. அந்த தேவையை வந்து பண்ணியிருக்கிற வந்து இந்த இஷிதாவுக்கும் ஷெரீனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதை இந்த ப்ரோக்ராமை பற்றி டீட்டெயில் வந்து இஷிதா வில் ஸ்பீக். வணக்கம். வைல்ட் மில்லன் வந்துட்டு இந்த கோவிட்க்கு அப்புறம் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து யோசித்த ஒரு ஐடியா தான். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸஸ், சின்ன தொழில் பண்ணுற முக்கியமான பெண்களுக்கான வேண்டிய ஷோ இது. சில பேர் அதில் ஷோ போடுறவங்க, அந்த ஸ்டால்ஸ் போடுறவங்க வந்து வீட்டிலருந்தே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு ஸ்டோர் எதுவும் இல்லை, ஆன்லைன்லேயோ இல்லை எதுவுமே இல்லை, வீட்டிலருந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷன் மூலியமாக தான் அவங்க வந்து வெளியில் வந்து அவங்களுடைய டேலண்ட், அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு பிளேஸ் இது அவங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். இது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஷோ. ஸோ இதனால் எனக்கு வந்து என்ன வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஐ எம் வெரி ஹாப்பி, எனக்கு சந்தோஷம் மட்டும்தான். கோவிட்னால் நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது என்னுடைய முயற்சி டு ஹெல்ப் விமன். அவங்களுக்கு ஏதாச்சும் என் மூலியமாக நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா நான் ஒரு டாக்டர். ஸோ இதில் இந்த 2 இயர்ஸாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக வேண்டிய ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வைல்ட் மில்லன் பாப்அப் எக்ஸிபிஷன். 18th and 19th of September அடையார் ஃபீக்கால வந்துட்டு போடப்படுது. தட்ஸ் த இன்ஃபர்மேஷன். எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட்? இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற பிராண்ட்ஸ் வந்து 50 பிராண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. என்னென்ன பிராண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளோதிங் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெட் ஆக்சசரிஸ், இப்போது வந்து நாய்களுக்கு தேவையானது, இந்த பூனைங்க, அதுக்கு தேவையான பெட்ஸ் ஆர் நாட் அலவுட், பட் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து அங்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம். மோஸ்டாக அதான் 50 பிராண்ட்ஸ்னா 50 பீப்புள், ஒரு ஒரு ஸ்டால் ஒருத்தவங்க, அந்த மாதிரி தான். 50 ஸ்டால் வரவங்க வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000 ஆல்ரெடி ஃபுல்லி புக்ட். எஸ், இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டால் ரெண்ட்ஸை நாங்கள் ரொம்ப கம்மியாக போட்டு அந்த அதுலேருந்து வர்ற காசை வந்து நாங்கள் ப்ரொமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணி செலிப்ரிட்டிஸ்க்கும் எல்லாருக்கும் ஆன்லைனில் வந்து ஹேம்பர்ஸ் எல்லாம் அமுச்சு போட்டு அந்த ஷோவை தெரியப்படுத்துறது பப்ளிக்குக்கு. ஸோ தட் பப்ளிக் வந்து வாங்கி இந்த சின்ன ஸ்கேல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த முயற்சி நாங்கள் பண்ணோம். ஹேம்பர்ஸ்க்கு போட்டிருக்கோம் எல்லா காசையும், அண்ட் ஃப்ளையர்ஸ்க்கு, ப்ரொமோஷன்ஸ்க்கு, பிஆர்க்கு, இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து நான் பர்சனலாக எதுவும் எடுக்கவே இல்லை. தமிழ்நாடு
தமிழ்நாடு ஈரோடு கோயம்புத்தூர் மோஸ்ட் பிளேசஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஈவன் பெங்களூர்லேருந்து கூட வந்திருக்காங்க. டார்கெட் எனக்கு என்னன்னா எல்லாரும் வந்து வாங்கணும், போடுறவங்களுக்கு வந்து அவங்க ஸ்டால் ரெண்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த காசு அவங்களுக்கு திருப்பி வரணும், இந்த ஷோ ஒரு ஹிட் ஆகணும், அவ்வளோதான். அதுதான் டார்கெட், வேற எதுவுமே இல்லை.